மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்ற கோரிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தங்கதுரை. வணக்கம் தங்கதுரை. அமைச்சர் மூர்த்தியின் இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? அதாவது மதுரை திருமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியில் அதிக அளவிலான கட்டணம் என்பது உள்ளூர் மக்களுக்கும் வசூலிக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டு என்பது இருந்து வந்தது. இதனை கண்டித்து பல்வேறு விதமான போராட்டங்களை அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்திருந்தனர். இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்தை உள்ளூர் வியாபாரிகள் அறிவித்து அதனை நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அணிசேகர் அதே போல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடியில் பழைய நடைமுறையே தொடரும், அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக உள்ளூர் மக்கள் எப்படி வந்து சென்றார்களோ அதே நடைமுறை தொடரும் என்றும், உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது என்று அதனை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உள்ளூர், அதாவது மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி சென்று வரலாம் என்பதை இன்றைய தினம் அமைச்சர் மூர்த்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கௌதமி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.